கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில கூட கர்த்தரை கொஞ்ச நேரம் நம் ஆராதிப்பதற்கும் அதே வார்த்தைகளை கேட்பதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல நேரத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா. எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் பொருளுள்ள தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த மாலை வேலைக்கான நன்றியோடு நம்மை ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கூட அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும், உம்மை குறித்து ஆண்டவரே கொஞ்ச நேரம் நாங்கள் ஆராதிக்கவும், உமக்கு மகிமை செலுத்தவும் கர்த்தனை கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தனீர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ கிருபையும் சமாதானமும் எங்களை மூடுவதாக. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. இந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ தாமை பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பீராக. தெய்வ மகிமையினாலே நிரப்பும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். சர்வ லோகாதீப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரணி நமஸ்காரம். நரிக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவரா பிதாவின் நமஸ்காரம். பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா. சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரி நமஸ்காரம். நரிக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். நரிக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரி குருவே நமஸ்காரம். அருகியாயடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருகியாயடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரணி நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவரா பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவரா பிதாவே நமஸ்காரம். பொற்கொடிலோடே நமஸ்காரம். பூந்திலொன்றோடே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமூக நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமூகம் நித்ய த்ரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரி நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே
பிதாவே நமஸ்கார சர்வலோகாதிப நமஸ்கார சர்வ சிருஷ்டிகனே நமஸ்கார தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்கார தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்கார சர்வலோகா நமஸ்கார சர்வ சிருஷ்டிகரே நமஸ்கார தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்கார தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்து பிதாவே நமஸ்கார சர்வலோகா இவ நமஸ்கார இனிதான நாம இணையில்ல நாம இந்த நாம எங்கள் இயேசுவின் நாம இனிதான நாம இணையில்ல நாம இந்த நாம பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷ பக்தர் கலிக்கு இயேசுவின் நாமோ இனிதான நாமோ இணை இல்ல நாமோ இந்த நாமோ எங்கள் இயேசுவின் நாமோ இனிதான நாமோ இணை இல்ல நாமோ இந்த நாமோ பரிமல தைலமம் இயேசுவின் நாமோ பாரிந்தும் வாசனை வீசிடும் நாமோ பரிமல தைல இயேசுவின் நாம பாரிந்து வாசனை வீசிடும் நாம இயேசுவின் நாம இனிதான நாம இணை இல்ல நாம நின்ப நாம எங்கள் இயேசுவின் இனிதான நாம இணை இல்ல நாம இந்த நாம வானிலும் பூவிலும் மேலான நாம வானாதி வானவர் இயேசுவின் நாம வானிலும் பூவிலும் மேலான நாம வானாதி வானவர் இயேசுவின் நாம இயேசுவின் நாமம் இனிதான நாம இணை இல்ல நாம இந்த நாம எங்கள் இயேசுவின் நாம இனிதான நாம இணை இல்ல நாம இந்த நாம நேற்றுமின்றோ என்றும் மாறிட நாம நம்பினோரே என்றும் கைவிட நாம நேற்றுமின்றோம் என்றும் மாறிட நாம நம்பினோரே என்றும் கைவிட நாம இயேசுவின் நாம இனிதான நாம இணை இல்ல நாம இன்ப நாம எங்கள் இயேசுவின் நாம இனிதான நாம இணை இல்ல நாம இன்ப நாம முழங்கால் யாவும் முடங்கிடும் நாம ஒன்றிலொன்றாக ஜொலிப்பவ நாம முழங்கால் யாவும் முழங்கிடும் நாம ஒன்றிலொன்றாக ஜொலிப்பவ நாம இயேசுவின் நாம இனிதான நாம இணை இல்ல நாம இந்த நாம எங்கள் இயேசுவின் நாம இனிதான நாம இணை இந்த நாம எங்கள் இயேசுவின் நாம இனிதான நாம இணை இல்ல நாம இந்த நாம ஆராதனை உமக்கே 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 அல்லேலூயா அல்லேலூயா ஓம் நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா அச்சுத்தாவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரம் நீ செய்த எல்லா நன்மைகளும்
உங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கு ஆண்டவரே. ஓம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து ஒரு வேத வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். அதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த நாளிலே கூட நாம் கேட்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்திலே, சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்துக்கு நாம் திருப்பிக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 1வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே நாம் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி இங்கே சங்கீதக்காராக தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு பிரதானமான மெய்ப்பனாய் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், குறைவுபடேன், என் வாழ்க்கையில் குறைவு வராது என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும்போது தாழ்ச்சியும் குறைவும் அங்கே காணப்படுவதில்லை என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, அவர் உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடு, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறதுனாலே, ஆண்டவர் என் மெய்ப்பராக இருப்பாரானால் எனக்கு எந்த தாழ்ச்சியும் வராது, குறைவுகள் வராது. குறைவுகள் மத்தியிலும் கர்த்தர் என் தேவைகளை அற்புதமாய் நடத்தி என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். அவரே பிரதானமான மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் அற்புதத்தின் மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை அதிசயமாக நடத்துகிற மெய்ப்பனாக இருக்கிறார். நமக்கு நல்ல காரியங்களை செய்கிற, நமக்கு வேண்டிய பாதுகாவல், வேண்டிய ஆதாரம், வேண்டிய நன்மைகள், வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பன் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பன். இந்த 23வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கப்பீர்கள் சொல்ல, இந்த 6 வசனத்தில் அதிகமாக தாவீது உரிமை போராட்டி எழுதுகிற சங்கீதமாக இருக்கிறது. என் மெய்ப்பர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட ஆண்டவர் என்னோடு இருக்கிறேன். உமது கோல் உமது தலையும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன். என்னுடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். உரிமை பாராட்டி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய காரியங்களிலே அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டி பேசுகிற பாடுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள்.
நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு. இந்த வாக்கு தத்தங்கள் எடுத்து நம்முடைய உள்ளத்திலே நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இது எனக்கு உரிய வாக்கு தத்துவம், இந்த சங்கீதம் 23:1 எனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக, என் எதிர்காலத்துக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, இப்படி ஆண்டவர் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் என்று நினைத்து நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். என் மெய்ப்பராக இருக்கிறார், நீ பாருங்கள், அவர் மெய்ப்பராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மெய்ப்பனை போல் அல்ல, அவர் வித்தியாசமான மெய்ப்பர், அவர் அற்புதமான மெய்ப்பன், அதிசயமான மெய்ப்பர், அவர் நல்ல மெய்ப்பன். அப்போ எல்லா மெய்ப்பரும் நல்லவன் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி கூலிக்கு மெய்க்கிறவங்க இருக்கிறாங்க, ஏனோ தானம் என்று இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் உண்மையாய் மெய்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் உண்மையாய் நம்மை நடத்துகிறவர், உண்மையாய் நம்மை மெய்க்கிறவர். எந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பன் தான் ஆண்டவராக இயேசு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். அவர் நல்ல மெய்ப்பராக இருப்பார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைவே படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் அந்த குறைவுகளை நிறைவாய் மாற்றுவா. பிலிப்பியர் 4:19 அதான் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இயேசு நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். அவர் நம் மெய்ப்பராக இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி பெறுகிறார், எல்லாவற்றையும் அவர் மாற்றப் போகிறார். ஒரு மெய்ப்பன் எப்படி ஒரு ஆடுகளை எப்படி நடத்துகிறார், அதே போல் நம்முடைய நல்ல மெய்ப்பன் ஆடுகளாக இருக்கிற நம்மை, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்துவார். செம்மையான பாதையை நம்மை நடத்துவார், அதிசயமான பாதையை நம்ம நடத்துவார், மன ரம்யமான பாதையை நம்ம நடத்துவார், மன நிம்மதியான பாதையை நம்ம நடத்துவார், ஆசீர்வாதமான பாதையை நம்ம நடத்துவார், பசி இல்லாமல், வறுமை இல்லாமல், பஞ்சம் இல்லாமல், பட்டினி இல்லாமல், ஆபத்து இல்லாமல் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி நம்மை மேய்க்கிற நல்ல தெய்வம். நமக்கு ஏற்ற நேரங்களிலே எந்தெந்த நாட்களுக்கு எந்தெந்த நேரங்களுக்கு நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பரலோக மேன்மை விட்டு இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையின் மரணத்தை அவர் எடுத்தார், ருசி பார்த்தார். எதற்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நாம் நன்றாக இருக்கும்படியாக, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை நடத்துவதற்காக, மெய்ப்பதற்காக தான், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவதற்கு அவர் சிலுவையின் அடிமையின் ரூபத்தை எடுத்து வந்தார், சிலுவையை மரணத்தை அவர் ருசி பார்த்தார். எதற்காக? நீங்களும் நானும் நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக. எனக்கு அருமையான தேவ சின்னங்களே, இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள், உங்கள் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்கள், விசுவாசமாக இருங்கள். கர்த்தர் மெய்ப்பராக இருந்து உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், அதிசயமாய் அவர் நடத்தி வருவார். கர்த்தர் இதுவரை பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கு இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்களை தேடி நன்மைகள் வருகிற வாசல்களை கர்த்தர் திறக்கப் போகிறார். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய மெய்ப்பன், மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படுவோம். மெய்ப்பன் எப்படி நடத்துகிறாரோ நாம் போய்கொண்டிருப்போம், ஒரு மெய்ப்பன் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அந்த வழியில் நாம் பின்பற்றி போகும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார் அற்புதங்கள். சார், நமக்கு வேண்டியவெல்லாம் கொடுப்பான். ஆனால் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பாமல், மெய்ப்பனுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் அங்காங்கே நாம் போகும்போது எந்த நன்மையும் பார்க்க முடியாது. நிச்சயம் ஆபத்துகள் வரும், ஆனால் ஆபத்துகள் மத்தியில் கர்த்தர் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு மெய்ப்பனுக்கு பின்பாக நாம் போகும் பொழுது, சரியான பாதையிலே நாம் போகும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மை நடத்துவார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் எல்லோரும் கண்களை மூடி நாம் சொல்லியிருப்போமா? எங்களுக்கு இருவையா நேசிக்கிற அன்பின் தகப்பனே, குமாரனாக இயேசுவின் நாமத்திலும் சமத்தில் வருகிறோம். அப்பா, நீ நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன், நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லாங்கிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
ஒருவேளை நாங்கள் குறைவுபட்டிருக்கலாம், சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் பணத்திலும் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலே ஆண்டவரே எத்தனையோ விதங்கள் நாங்கள் குறைவுபட்டிருக்கலாம். இன்றைக்கு உடைய வார்த்தை எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குறைவாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேய்ப்பராக இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளையும் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையெல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் 1, 30, 60, 100 பலன் கொடுப்பதால் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரு. என்முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரு. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். AFC சேரியந்தில் அந்த சேனலை நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிருங்கள். இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் அல்லாஹ்.